அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட டெய்லி வந்து என்ன வேலை பார்ப்பாங்க, அவங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்கு, அவங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது, நாளைக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதை பற்றி நம்ம பேசலான்ட்டு இருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக வந்து உட்காந்து எழுதுவீங்க, இன்றைக்கி வந்து இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ வரவு வந்திருக்குது, இவ்வளோ வந்து நம்ம வெளியிலேருந்து பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, நம்ம வெளியிலேருந்து நிறைய மெட்டீரியல் வாங்கியிருப்போம், அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அவங்க நம்ம கஸ்டமர் கொடுத்துருப்போம், அவங்க நம்மளுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் டே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது டேலி ஆகிறது பெரிய இதாக இருக்குங்க. ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ வரவு பண்ணியிருக்கோம், நம்ம கையிருப்பு எவ்வளோ இருக்குது, பேங்க் எவ்வளோ கட்டணும், லோன் எவ்வளோ கட்டணும், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணலீங்கன்னா அது வந்து அதுவே ஒரு வேலையாக உட்காந்து ஒரு ஆள் உட்காந்து அது பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அல்ல இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய அந்த டெய்லி வேலையை வந்து ஒரு ப்ரோக்ராமில் எழுதி வச்சுருவாங்க. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குங்க. ஏ வந்து 4, பி வந்து 3, சி வந்து 1 அப்படிங்கிற மாதிரி போட்டுங்க. இப்போ ஏயும் பியும் கூட்டினா பெருக்குனா எவ்வளோ வருதோ அதை வந்து சியோட கூட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 4, 3, 12, 13 வந்து இது வரும். ஓகேங்களா? ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ஏ வந்து என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? மாற்றிட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஏ வந்து என்ன வேல்யூ வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் மேஜர். இது இப்போ 121 வந்துருச்சு. ஸோ இப்போ ஏ வந்து உதாரணத்துக்கு 400 மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 400 மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 1291 வந்துடும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா டெய்லி உட்காந்து இந்த மாதிரி வந்து வரவு இவ்வளோ, ஏங்கிறது வந்து வரவுன்னு வச்சுக்கோங்க, பிங்கிறது வந்து ஒரு செலவுன்னு வச்சுங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு இதாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் இது வந்து உட்காந்து மேனுவலாக எழுதி பண்ணுறதை விட இந்த இது வந்து சிம்பிள் ப்ரோக்ராம்ங்க. ஓகேங்களா? சிம்பிள் வந்து ஏ இவ்வளோ பி இவ்வளோன்னு போட்டு அதை வந்து சியோட நம்ம கூட்டுறோம். இதே வந்து நிறையா நிறையா இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் கட்டணும், கஸ்டமர்கிட்ட இருந்து வரணும், நீங்கள் வெளியில் வாங்கின பொருட்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இது உட்காந்து இதுவே நீங்கள் ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்காக இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்லை ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நான் சிம்பிளாக போட்டிருக்கிறது வந்து இதே வந்து உங்களுக்கு தேவையானபடி உதாரணத்துக்கு ரா மெட்டீரியல் இவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ கொடுக்கணும், பேங்க் இவ்வளோ கட்டணும், அதே மாதிரி இது கஸ்டமர்கிட்டேருந்து இவ்வளோ வரணும், இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஈஸியாக வந்து ப்ரோக்ராமர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏ இவ்வளோ பி இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வரவு இவ்வளோ செலவு இவ்வளோன்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணுற வேலையை என்ன அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த இது ஜென்ரேட் ஆகிடும். என்னென்னா இப்போது எவ்வளோ டேலியாகி வந்துடும். இப்போ இன்னைக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் சிஸ்டத்தில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா வரவு இவ்வளோ செலவு வந்திருக்கு, செலவு இவ்வளோ ஆயிருக்கு, கஸ்டமருக்கு இவ்வளோ வர வேண்டியது இருக்குது, இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டமே வந்து அந்த கால்குலேஷன் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது எல்லாமே வந்து அதுவே பண்ணி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த ப்ரோக்ராம் மூலிமா எல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைனலாக அவுட்புட் மட்டும் வந்துடும். ஓகே இன்னைக்கு வந்து டோட்டலாக இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ வரவாயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணுறதை விட அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பரோட வேலைங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. இப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து சாஃப்ட்வேர் இல்லாத இடமே இல்லைங்க. இப்போ மளிகைக்கடையில முதல்ல பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி எல்லாம் வந்து பில் போட்டிருப்பாங்க. இப்போ எல்லாம் சிஸ்டத்தில் போடுறாங்க, தட்டுறாங்க, அது கடைசியாக வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் பண்ண ப்ரோக்ராம் மூலிமா கடைசியாக வந்து எண்ட் அப்டே எடுத்து ஓகே இவ்வளோ இவ்வளோ இன்னைக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்குது, இவ்வளோ ஸ்டாக் வந்து பற்றாக்குறையாக இருக்குது, இதெல்லாம் ஆர்டர் போடணும், இதெல்லாம் இல்லைன்னா மேனுவலாக. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் ஒரு 100 ஸ்டாக் வந்திருக்கு, இன்னைக்கு 50 வித்துருச்சு அப்படின்னா மேனுவலாக போய் வந்து ஓ இன்னைக்கு 50 வித்துருச்சு அப்படின்னு செக் பண்ணிருக்கோம், நம்ம சிஸ்டத்தில் வந்து 80 பொருள் சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 80 மைனஸில் போயிடும், அப்போ 20 தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக வந்து
ஓகே, நம்மளுக்கு புதுசாக வந்தால் நிறையா ஐட்டம் தேவைப்படுது அப்படின்ட்டு ஆர்டர் போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி வரவு செலவு மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா எண்ட் ஆஃப் டே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் சேல்ஸ் ஆகிற கடையில் மேனுவலாக போட்டிருந்தோம்னா அது உட்காந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம், எவ்வளோ இது பண்ணோம் அப்படின்ட்டு டேலி போடுறதே பெரிய விஷயமா இருக்குங்க. ஸ்டாக் எடுக்கிறது ஒன்று, டேலி போடுறது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்ற ஒன்று, எல்லாமே வந்து இது சிஸ்டமேட்டிக்காக பண்ணிடும். இந்த வேலை எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் பண்ணுவாங்க. அது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு சொல்லலாம், இல்லை இன்ஜினியரிங் சொல்லலாம், இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க. இதோட ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி வந்து நிறையா புதுசாக வந்து நிறையா வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி டிமாண்டும் அதிகமாயிட்டே போகுது. இப்போ என்னென்னா உண்மையில் என்னென்னா இந்த கோவிட் டயத்தில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து ரன் பண்ணாதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளே பார்க்குறோம், அவங்க வந்து டெக்னாலஜி வந்து நிறையா புதுசாக கற்றுக்காததுனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குங்க. ஆனால் இது வந்து டெக்னாலஜி நல்லா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய கரியர் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன வேணும், என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னாங்க, எனக்கு கமெண்ட்ல பிங் பண்ணுங்கள், நான் வந்து தனியாக உங்களுக்கு வந்து கரியர் கைடன்ஸ் ஃப்ரீயாகவே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்ன படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.